தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் திமுகவினர் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வந்தார்கள். அங்கு தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவர் பதவிக்கு விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இங்கு ஒரு காலை விசிகா மற்றும் திமுகவினர் நகராட்சி தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் திமுகவை சேர்ந்த ஜெயந்தி என்பவர் வெற்றி பெற்றார். பின்னர் நகராட்சி துணைத்தலைவர் பதவிக்கு விசிகா சார்பிலும் திமுக சார்பிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. அதிலும் திமுக வெற்றி பெற்ற நிலையில் இரண்டு பதவிகளும் திமுக கைப்பற்றியதால் ஏதாவது ஒரு பதவியை விசிகாவிற்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நகராட்சி அலுவலகம் முன்பு சுமார் 3 மணி நேரமாக மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மதியம் ட்விட்டரில் ஒரு பதிவை மேற்கொண்டார். அதாவது, கூட்டணி தர்மத்தை மீறி திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என ஒரு பதிவை முதலமைச்சருக்கு எழுதியிருந்தார். அந்த நிலையில் முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் கடலூர் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தலைமையில் துணைத்தலைவர் பதவியை விசிகாவிற்கு ஒதுக்க இங்கே வந்து விசிகாவிடையும் வெற்றி பெற்ற திமுக நிர்வாகி ஜெயபிரபா என்பவரிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் துணைத்தலைவர் பதவிக்கு வெற்றி பெற்ற ஜெயபிரபா என்னால் ராஜினாமா செய்ய முடியாது என்ற ஒரே வார்த்தை கூறி கூறினார். இதனைத் தொடர்ந்து அவர் தொடர்ந்து வற்புறுத்தப்பட்ட காரணத்தினால் அவர் மயக்கமுற்று தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. தற்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் திரும்பி வெளியே செல்லும் போது அங்கு மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விசிகாவினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சபா ராஜேந்திரனை கண்டித்து கோஷம் எழுப்பினர். அதாவது, கூட்டணி தர்மத்தை மீறிய திமுகவை வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பியதால் மேலும் அவர் காரிலிருந்து தப்பிக்க முடிற போது காரை கண்ணாடி அடிக்க கொடுத்து அவர் மீது தாக்குதல் ஈடுபட முயற்சித்ததால் அங்கிருந்த சுற்றுவட்டத்தில் இருந்த காவலர்கள் தற்போது தடியடி நடத்தி கலைத்து சென்றனர். கலைத்து செல்லும் போது விசிகாவினர் ஒரு சில இடத்தில் கற்களை தூவியதால் மேலும் தங்கள் பாதுகாப்புக்காக சிறிதளவு தூரம் தொடர்ந்து தடியடி நடத்தி இந்த கூட்டத்தை கலைத்ததால் தற்போது பரபரப்பு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் திமுக வெற்றி பெற்றதால் பெரும் பரபரப்பாக அந்தந்த பகுதியில் காட்சியளிக்கிறது. பாலவேலி பிரேம், முதல்ல இந்த பிரச்சனை எழுந்தவுடன், அதாவது திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் அவர்களுக்கு துணைத் தலைவர் பதவி அளிப்பதாக உறுதியளித்து அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, அது விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? அந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்றது என்ன? நிச்சயமாக பாலவேல், அதாவது தலைவர் பதவிக்கு வெற்றி பெற்று விட்டதால துணைத் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி அவர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் துணைத் தலைவர் பதவி வழங்குகிறோம் என்று அதிலும் ஆதரவு தெரிவித்துவிட்டு இன்று வேட்புமனு தாக்கல் செய்து கவுன்சிலர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கும் பொழுது மாற்றி வாக்களித்து திமுகவை வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இது பெரும் அதிர்ச்சியை தான் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. விசிகாவிற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் திமுக இரண்டையும் கைப்பற்றதால் ஒரு செய்வதாக திரண்டுகின்றனர். இதனால் உடனடியாக திமுக தலைமைதான் கட்சி கட்டுப்பாட்டை மீறியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக தலைவர் பதவிதான் விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்டது. எனவே விசிகா ஒதுக்கப்பட்ட இடத்தில் தலைவருக்கு வெற்றி பெற்ற தலைவர் ஜெயந்தி என்பவரை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றுதான் விசிகா தரப்பில் தற்போது ஒரு கோரிக்கையா இருக்கிறது. வணக்கம் பிரேம். தற்போது இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முழுவதுமாக அங்கிருந்து காவல்துறையினரால் வெளியேற்றப்பட்டு விட்டார்களா? திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன? சமாதானமாக, அதாவது பதவிகளை துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு சமாதானமாக போவதற்கான வாய்ப்புகள் அங்கு இருக்கிறது. பாலவேல், தற்போது இந்த தடியடி நடந்து தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரமுகர்களை சேர்ந்த அனைவரையும் வெளியேற்றி விட்டார்கள். தற்போது 3 மணி நேரமாக போராட்ட களமான இந்த கடலூர் நெல்லிக்குப்பம் சாலை என்பது தற்போது அமைதி பூங்காக மாறியிருக்கிறது. போலீசார் தடியடியால் எந்தவித கலவரமும் இல்லாமல் தற்போது சுமூகமாக முடிந்திருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெறவில்லை. ஏனென்றால் துணைத்தலைவர் பதவியைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் துணைத்தலைவர் பதவிக்கு வெற்றி பெற்ற ஜெயபிரபா என்பவர் தன்னால் ராஜினாமா செய்ய முடியாது என உறுதியாக இருந்து தற்போது மயக்கற்று கடலூர் அரசு மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர் மயக்கத்திலிருந்து தெளிந்து திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் தான் தெரிவிப்பார்கள். இதுவரை விசிகாவிற்கு வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதமே இல்லாமல் தான் காணப்படுகிறது. திமுக வட்டாரத்திலும் வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் ஒத்துக்கொள்ளவில்லை, எங்களால் பேச்சுவார்த்தை தான் நடத்த முடியும், ஒத்துக்கொள்ளாவிட்டால் கட்டாயப்படுத்தி எங்களால் ராஜினாமா செய்ய முடியாது என்று விசிகா பிரமுகரிடம் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். வளவில்
நன்றி பிரேம் விரிவான விவரங்களுக்கு.